இன்னைக்கு நம்முடைய செய்தியுடைய தலைப்பு நேசர் இயேசுவினுடைய அழகு எண்ணில். நேசர் இயேசுவினுடைய அழகு எண்ணில், இங்கிலீஷில் பியூட்டி ஆஃப் மை பிலவர், பியூட்டி ஆஃப் மை பிலவர். ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இறைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, பதினா இரங்கலில் சிறந்தோர், பதினா இரங்கலில் சிறந்தோர், காட்டு மரங்கள் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அது மதுரம். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதி மதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, பாதினா இரங்கலில் சிறந்தோர். அவர் இடக்கையன் தலை கீழே வாழக்காரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கோடி நேசமே. இயேசுவே ஆத்ம நேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, பாதினா இரங்கலில் சிறந்தோர். என் பிரியமே ரூபவதி, என அழைத்திடும் என் வசத்தம். என் பிரியமே ரூபவதி, என அழைத்திடும் என் வசத்தம். கெட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கெட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, பாதினா இரங்கலில் சிறந்தோர். என் நேசர்யனுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். என் நேசர்யனுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மனவாளியே வாயன்பாரே, நானும் சேர்ந்திடுவேன் அந்நேரமே. மனவாளியே வாயன்பாரே, நானும் சேர்ந்திடுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, பாதினா இரங்கலில் சிறந்தோர், பாதினா இரங்கலில் சிறந்தோர். நாம் மகிழ்ந்து துதித்திடுவாம் அட்டு கொட்டிய மனநாளிலே, நாம் மகிழ்ந்து துதித்திடுவாம் அட்டு கொட்டிய மனநாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாமே கத்திலே, சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாமே கத்திலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளுங்கள். ஆமென். அம்மா ஜெபந்தி பிரைஸ் லார்ட் போட்டிருக்காங்க. ரோமன் உங்கள் அப்பா பார்க்குறாரு. இன்றைக்கி செய்தியுடைய தலைப்பு நேசர் இயேசுவின் அழகு எண்ணில். நேசர் இயேசுவின் அழகு எண்ணில், இங்கிலீஷில் நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, பியூட்டி ஆஃப் மை பிலவர், மை பிலவர், BELOVED, பிலவர். இது என்ன அப்படின்னு நீங்கள் முதல் செய்தியுடைய சாராம்சத்தை புரிஞ்சுக்கணும். என்னே சார் அழகுள்ளவர், அதில் சந்தேகம் இல்லை. அந்த அழகு என்னில் வருது அதான் அதில் பார்க்க புரியுது. அவங்களுக்கு எத்தனையோ பெண்கள் அழகாக இருந்திருப்பாங்க, ஆண்கள் அழகாக இருப்பாங்க. அந்த அழகு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், அந்த அழகு அடுத்தவங்களுக்கு வராது. சில சோகால்ட கனவு கன்னிகையெல்லாம்
அதுக்கப்புறம் வயசானப்பில் அவங்கள பார்க்க முடியாது. ஆனால் செய்தியுடைய பேசிக் கான்செப்ட் நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்துதல் 21:2, வெளிப்படுத்துதல். சரி, இது என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப முந்திர வசனத்துல பாத்தீங்கன்னா, புதிய வானம் புதிய பூமி என்ன செஞ்சிருச்சு? ஒளிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லை. இப்ப ஆண்டவர் அதெல்லாம் போயிடுச்சு. புதிய வானம் இல்லம்மா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இருக்கிற புதிய இந்த பூமியை ஆண்டவர் அழிச்சுட்டு எது உண்டாக போறாரு? அவர் அதையும் அழிச்சிருவார். எதை அழிச்சிருவாரு? ஆமா, உண்டாக்கிட்டு அப்புறம் என்ன செய்ய போறாருன்னா, ஒரு இடத்த உண்டாக்க போகிறார். அந்த இடத்துக்கு பேர் தான் வாசிங்க, புதிய எருசலேம். புதிய எருசலேம் ஆண்டவர் உண்டாக்க போகிற இடத்துக்கு பேர் என்னது? ஆமாம், அது உண்டாக்குறதுக்கு அவர் என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய வானத்தையும் புதிய பூமியும் என்ன செய்ய போறாரு? சரியா, முந்தின வானம் எல்லாம் செஞ்சிச்சு, ஒளிஞ்சு போச்சு. இப்போ ஆண்டவர் உண்டாக்க போகிறது ஸ்பெஷலாக உண்டாக்க போகிறாரு. அது எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்துதல் 21:2, அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல் ஆயத்தப்பட்டவர். மனவாட்டி யார் சொல்லுங்கள்? நம்ம தான் பார்த்தீங்களா. நம்மளை ஆண்டவர் ஒரு ஒரு உதாரணமாக காட்டுறது, இந்த மாதிரி சயின்ஸ் போகிறாரு உண்டாக்க போகிறார். தோ இந்த வாசிப்பமா 9 நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய இப்ப யார பார்க்க போறாங்க? நம்மளை. வெளிப்படுத்துதல் 21:10 வாசிங்கம்மா. கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய நகரம். இப்ப எங்க விட்டு வரப்போது? அது பரலோகத்தை விட்டுட்டு ஒரு புதிய இடத்துக்கு வரும். ஆனா இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கொஞ்சம் புரியுறது கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேவனுடைய மகிமை அடைந்த, இப்போ அதுவரை அதுக்கு என்ன கிடையாது? தேவனுடைய மகிமை கிடையாது, நமக்கு அழகு கிடையாது. ஆனா அந்த புதிய மனவாட்டியாகிய புதிய எருசலேமுக்கு என்ன கொடுக்க போது? மகிமை. என்ன அழகு அது? கடவுளுடைய அழகு. இப்ப கடவுளுடைய அழகு இப்போ யாருக்கு வரப்போகுது? நமக்கு வரப்போகுது, மனவாட்டியாகிய சபைக்கு வரப்போகுது. நல்லா புரியணும், இல்லைன்னா இந்த சபை இந்த கருத்தே புரியாது உங்களுக்கு. முதல் இருந்து சொல்கிறேன் உங்களுக்கு, உலகத்தில் ஒரு அழகாக நான் பெண்ணை நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் அவள் அழகு என்ன செய்யும்? குறைஞ்சி கிளவியாகி யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு போயிடுவான். அந்த அழகு இன்னொரு ஆளுக்கு வர முடியாது. ஆனால் நம்முடைய கடவுள் அழகில், ஏன் அவர் அழகுள்ளவர் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த அழகை உண்டாக்குனது யாரு? அவர் தான் உண்டாக்கல. இப்போ அவர் எவ்வளோ அழகாக இருப்பார். இப்போ அந்த அழகுள்ள கடவுள் இப்போ யாரை அந்த அழகு கொடுக்க போகிறாரு? மனவாட்டியாகிய சபையாகிய நமக்கு. அதனால தான் இந்த வசனம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 21:2, அது அதுனா எது? புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம், பரலோகத்தை விட்டு இறங்கணும். அது தன் புருஷன், புருஷன் யாரு? ஏசு கிறிஸ்து. சரியா, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி. இப்போ இந்த மனவாட்டிக்கு என்ன இருக்குது? அழகு. புரிஞ்சு சார், அலங்கரிக்கப்பட்டதானே என்னதுமா, அழகு இல்லாதது தான் அலங்கரிக்க தேவை. நமக்கு அழகு இல்லை, அவர் அலங்கரிக்கிறார் நம்மளை. இப்போ கண்ணு, ஒரு பொண்ணுக்கு ரொம்ப சின்ன கண்ணாக இருந்தால் அவள் என்ன செய்வா? இன்னொன்று இல்லைம்மா, இப்படி ஒரு கோடு போடுவா, இப்படி ஒரு கோடு போடுவா, அந்த கண்ணை பெருசாக காட்டுவான். புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் டெக்னிக் இருக்குது. புரியுதா? அவன் அந்த கோடு கீடு போட்டு அந்த கண்ணை என்ன செய்கிறான்? இப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, நமக்கு அழகு கிடையாது, அதனால் நம்மளை என்ன செய்கிறார்? அலங்கரிக்கிறார். எதனால் அலங்கரிக்கிறார்? எதுக்காகன்னா, நம்ம அழகுள்ளார ஆக்குறார். சரி, இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செய்திக்கு போக முடியும். இப்போ நம்ம செய்தி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னத பாட்டு எடுத்துக்கணும். நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட அழகுள்ளவர்னா நம்ம முத பார்க்கணும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட அழகுள்ளவர்? உன்னத பாட்டு 5:10. போதுமா, அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இதுதான் இந்த செய்தியினுடைய டெப்த். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் என்ன இருக்குது அழகு?
முற்றிலும் முற்றிலும் நல்லதுமா. யாஸ், இப்போ ஒரு சிலர்லாம் ரொம்ப அழகாக அந்த பொண்ணு தெரியும், ஆனால் அது ரொம்ப கொஞ்சம் குள்ளமாக இருக்கும். நம்ம என்ன பண்ண கொஞ்சம் உயரமாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அதுக்கு கையத்தை கூட்ட முடியுமா? கூட்ட முடியாது. எல்லாத்துலேயும் ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்கும். அன்றைக்கி நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், பார்த்தா ஒரு வித்தியாசமாக இருந்தா. உட்காந்தோடனே கா 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 கான்னு பேசுகிறேன். எனக்கு இப்படி பேசு, ஆம்பளை குரலில் பேசுகிறேன். நான் வெளியில் சொல்ல முடியாது பேஷன். ஆனால் நான் ஒரு உணர்வு இருந்துச்சு. ஆனால் அந்த ஆற அதுவரை என்ன செய்ய மாட்டேங்குது, அந்த குறை வெளியே தெரியல. எதுவரை தெரியல? இதுதான் ஒவ்வொருத்தருடைய டெப்த், புரியுது அவங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. அப்படி அழகு என்னது? முற்றிலும் அளவு. எஸ், அந்த முற்றிலும் அளவு உள்ளவர் நம்மளை என்ன ஆக்க போறாரு? முற்றிலும் அளவு. ஏமா, நம்மள அர பர்ஃபெக்ட். எஸ், நம்மளையும் அந்த பூர்ண அழகுகளை கொண்டு வர்றதா அவருடைய ஆசை. சரி, இதுதான் முற்றிலும் அழகுள்ளவர் நம்மை முற்றிலும் அழகுள்ளதாக ஆக்கப் போகிறார். நம்ம ஒரிஜினல் கலர் என்னது? இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில், நான் இப்போ வாட்ஸ்அப்பே பார்க்குறதில்ல. நீ பார்த்தேன்னா போன வருஷம் 7ஆம் தேதி பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. நான் முடிவு பண்ணிட்டு அதை போய் பார்த்து குப்பையை பார்க்கறது என்னென்ன. ஆனால் நான் முந்தி பார்த்ததில் ஒரு இதில் போட்டிருந்தேன், ஒரு பெண் எந்திரிச்சோனா எப்படி இருப்பா, மேக்கப் போட்டப்புறம் எப்படி இருக்காது, நீங்கள் பார்த்துக்கலான்னு தெரியல. எந்திரிச்சோனா இல்லை, அதை அவன் அவன் எடுத்து லிட்ரலாக போட்டிருக்கான். அந்த எப்படியே வந்து உட்காந்துருக்கா, இங்கெல்லாம் ஓலுவாக இருக்குது, அந்த ஃபோட்டோ எடுத்திருக்கான். அவள் ஆஃபீஸ் எடுத்து உட்காந்துருக்கா, அந்த ஃபோட்டோ அவன் காட்டுறான். அப்போ நம்மளுடைய ஒரிஜினல் கலர் நான் அவனுக்கு காட்ட போகிறேன். உன்னத பாட்டு 1:8 உன்னத பாட்டு 1 சரி 5 8:5 நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாயிரு. கருப்புங்கிறது ஒரிஜினல் கலர். ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி ஆக்கிட்டாரு? அழகுள்ள வைக்கும் கலையாக இருக்கா. அது அந்த பிள்ளைய வளர வளர அந்த கலர் என்ன செய்யும்? கூட அந்த ஒரு லுக்கும் மாறிடும், மாறிடும். நீ அவ தேர்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்த ஃபோட்டோ, தேர்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்த ஃபோட்டோ பாருங்க, இந்த பிள்ளைய அதில் நீங்கள் சொல்லுவீங்க. இது ஹார்மோனால் வருது, ஆண்டவர்னால் கிடைக்கிற அழகே கிடையாது. புரியுது உங்களுக்கு? அதனால் இங்கே என்ன பார்க்குறோம், நம்முடைய ஒரிஜினல் கலர் என்னது? கருப்பு. கருப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். கருப்புங்கிறது நம்முடைய ஆதாம் குணம், ஆதாமுடைய சுபாவம். நமக்கு பொய் சொல்கிறது, மக்களை ஏமாத்துறது, இது யாருமே நமக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. இது ஆதாமுடைய சுபாவத்தை தான் எப்படி பார்க்குறோம்? கருப்பாயிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு? அழகாக பார்க்குறேன். ஏன் அழகாக பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் உன்னை அழகாக மாற்ற முடியும், மேக்கப் போட்டு இல்லை, தன்னை போல மாற்ற ஒரு பவர் ஆண்டவருக்கு இருக்குது. அதனால தான் சரி. இப்போ ஆண்டவர் ஒரு கேட்குறாரு, 2:14 2:14 இல்லை 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 ஏன் பூராவே பார்த்தீங்களா? ஆண்டவர் எப்படி சொல்றாரு? நீ யாரு? என் பூராவே போதுமா, உன் முகரூபத்தை எனக்கு காண்பியும். ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாரோ, இந்த கருப்பாக இருந்தாலும் அதை நான் பார்க்கணுமா? முகம் எப்படி இருக்குது? கருப்பாக தான் இருக்குது. ஆனால் நான் என்ன செய்யணும்? அதை பார்க்கணும். நீ வெக்கப்படாத, நீ கருப்பாக தான் இருக்க, நீ ஆதாம் சுபாவத்தோடு தான் இருக்க. நான் உன்னை எப்படி மாற்றப்போறேன்? மனவாட்டியை போல, அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல மாற்ற வல்லாமல் எனக்கு இருக்குது. நீ உன் முகத்தை என்ன செய்ய? காண்பி. என்ன அழகாக ஆண்டவர் கேட்குறா பார்த்தீங்களா? உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். சரி, இப்போ இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் தான் சொல்லியிருக்கேன். 1 அழகில் சப்தத்தான் ஃபஸ்ட்டு சப்தம். நான் ஒரு உதாரணம் ஏற்கனவே சொன்னேன். என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஒரு பொண்ணு வந்து உட்கார்றா, சத்தம் வந்து எப்படி இருக்குது? ஒரு ஆண் வாய்ஸில் பேசுகிறாள். அவளுக்கு அந்த பெண் வாய்ஸு கொஞ்சம் கூட இல்லை. கேட்குறவ என்ன செய்வான்? ஓடியே போயிடுவான். ஆனால் ஆண்டவர் மொதல் சத்தத்தை தான் ஆண்டவர் பார்க்குறார். வாசிப்போமா? முன்னே அது என்ன சப்தமாக இருந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 12 காட்டுப்புறா. அந்த காட்டுப்புறா சத்தம் கேட்க பயங்கரமாக இருக்கு. எப்படி இருக்கும்? கர 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 கர. அம்மா புறா சத்தம் கேட்டிருக்கீங்களா? அநேகர் இல்லைம்மா, அநேகர் வீட்டில் வளர்க்க மாட்டாங்க புறாவை. அந்த சத்தம் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு சாபமா. எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க, புறா வளர்க்காதீங்களா, அந்த சத்தம் வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லி. எங்கள் பாட்டி பைபிள்லாம் படித்தாலும் சில விஷயங்களை நம்புவாங்க. புரியுது அவங்களுக்கு? ஆனால் இதுக்கு என்ன ஆவிக்குரிய அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்லப்படுறேன். எது?
புறாவின் சத்தம் இல்லை காட்டு புறா. என்ன புறா? காட்டு புறான்னா நான் உங்களுக்கு ஒருத்தரை காட்ட போகிறேன். அவர் ஃபாதர் பிரக்மேன்ஸ். அவர் முந்தி காட்டு புறவாக இருந்தார். எப்படி காட்டு புறவாக இருந்தார்? கத்தோலிக்க ஆலயத்தில் அவர் பாஸ்டராக இருந்தார். அங்கே ஏதாவது பாட்டு பாட முடியுமா சொல்லு? என்ன செய்யலாம்? பூசை நடத்தலாம். நடத்திட்டு என்ன செய்யணும்? அந்த வேலையை செஞ்சுட்டு வெளியே வந்துடும். ஆனால் அவர் ஆண்டவர் தொட்டார், அவருக்கு ஒரு அழகு கொடுத்துட்டார். அது என்ன அழகு? பாடல் எழுதினார், பாடுவார். இன்றைக்கும் அவர் பாட்டை பீட் பண்ண ஒன்று கிடையாது. நல்லா ரசித்து ரசித்து பாடுறது ஃபாதர் பாட்டு. இல்லை அதுக்காண்டி மற்ற ஃபாதர் பாட்டு தானே சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைக்கும் அவர் பாட்டுக்கு ஈக்குவலாக ஒன்று கிடையாது. அதான் என்னது காட்டுப்புறா. இப்போ ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு? இப்போ எல்லாம் அவர் பாட்டு போடாத இடங்கள் கிடையாது, பாடாத கிடையாது. நீ பாடுவியா அவர் பாட்டு? எல்லா ஃபாதர் பாட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். சரியா? அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எதில் கை வைக்கிறாரு? சத்தத்தில். சரி, அப்போஸ்தலர் 16:25. அப்போஸ்தலர் 16:25. துதித்து பாடினார்கள். சரிங்களா? இது காட்டு போறா கிடையாது. ஆண்டவர் இந்த சத்தம் ரொம்ப ஆசையா கவனமா கேட்கிறார். நம்ம நினைப்போம் ஒரு பெண் குரலில் பாடினா தான் ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஆண் வாய்ஸா பெண் வாய்ஸா? ஆண் வாய்ஸ். நான் பெண் வாய்ஸில் பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ கேவலமாக இருக்கு அப்படின்னு தானே. ஒரு டாக்டர் இந்த வயசில் ஆண் வாய்ஸில் தான் பேசணும். ஆனால் பாடுறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்காரு. எனக்கு என் பாட்டை பாட ரொம்ப சந்தோஷம். நான் பாடுவேன். எனக்கு முதல் எதிரி யார் தெரியுமா? டாக்டர்மா தான். ஐயோ கொல்லாதீங்க சேட்டான்றோம். என்ன செய்யாதீங்க? கொல்லாதீங்கன்றோம். சரியா? ஆனால் எனக்கு பிடிக்கும். சரி, ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இது நடந்த சம்பவமாக கற்பனை கதையானு தெரியாது, இருந்தாலும் நான் ரொம்ப ரசித்து கேட்டது. ஒரு காட்டுக்குள்ளே குஷ்டரோகிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வேறு தேசத்தில் இங்கே கிடையாது. அவங்க நம்ம ஃபாதர் மாதிரி அங்கே ஒருத்தர் அழகாக பாட்டு எழுதுவார். அவர் பாடல்களை அவங்க துதித்து பாடும்பொழுது பரலோகத்துலேருந்து தேவ தூதரில் இறங்கி வந்துடுவாங்களாம். இறங்கி வந்து அவங்களோட சேர்ந்து நாங்களும் உங்களோட பாடட்டான்னு கேட்பாங்களா? பாடுங்கள், நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், நீங்களும் எழுந்திங்க துதிங்கன்னு சொல்லி. இது அவங்களுக்கு ரெகுலராக நடக்குமா? இவங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, யார் வந்துடுவா? ஆமாம், தேவதூதர் வந்துடுவாங்க. ஒரு நாள் இவங்க அந்த வழியாக போகும்போது எந்த பாடல் எழுதுகிறவர் அவர் காட்டு வழியாக எந்த பாதையில் போயிருக்காரு, தப்பான பாதையிலேருந்து இன்கம் வந்துட்டார். அவருக்கு பாதை தெரியல, அது இருட்டிடுச்சு. அப்போ ஐயா நீங்கள் பாட்டு எழுதுவர் தானே அப்படின்னு எல்லாம் வணக்கம் போடுறாங்க. அவர் வணக்கம் போட்டார். ஐயா நாங்கள் உங்கள் பாட்டை பாடினா தேவதூதல் இறங்கி வந்துடுவாங்கன்ட்டு. அவருக்கு தலை சுற்றுது. ஏன்னா அவருக்கு தேவதூதரையும் பார்த்தது கிடையாது, ஒன்று பார்த்தது. இன்றைக்கி ராத்திரி வருவாங்களான்னு பையன் கேட்டார். ஆமாம், கட்டாயம் வருவாங்க. நாங்கள் பாடினாலே வந்தாங்கன்னா நீங்கள் பாடினா என்னங்க? பரலமே காலியாக எங்கே வந்துடும். வாங்க ஐயா, நீங்கள் பாடுங்க எங்களுக்கு வந்துன்னு அவருக்கு ஒரே குஷி. நமக்கு ரசிகர்கள் எங்கே இருக்காங்க? காட்டுக்குள்ளே இருக்காங்க குஷ்டவர்கள். நம்ம ரசிகர்கள்ட்டு இவர் பாட ஆரம்பித்தார். சுற்றி குத்தி பார்க்குறாங்க, யாரையும் காணும், யாரை காணும்? ஆமாம், இந்த குஷ்டரைக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாகி போச்சு. ஐயோ நம்மளை இவர் என்ன நினைப்பார், பொய் சொல்கிறவங்கள நினச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி. காலையில் விடிஞ்சோன்னே தெரு வெளியாக கொண்டு வந்து இதாங்க பாதை அவங்க ஊருக்கு போங்கன்னு அப்படியே அனுப்பிவிட்டாங்க. அன்றைக்கி ராத்திரி பாட ஆரம்பிச்சு தேவதையில் இறங்கி வர்றாங்க. இவங்க ஒரே சண்டைக்கு வந்தாங்க. ஏயா நேற்று ஐயா பாடுறாரு, நீங்கள் வரலன்னு. ஐயா நீங்கள் இருதயத்துலேருந்து பாடுறீங்க, அவர் தொழிலுக்காக பாடுறாரு. அவர் ஒரு பாட்டுக்கு ஒரு ரேட்டு வச்சுருக்காரு. இந்த ரேட்டு கொடுத்தா தான் என்ன செய்ய வராது? பாடுவார். அந்த நீங்கள் அப்படி கிடையாது, இங்கே இருதயத்துலேருந்து பாடுறீங்க. நாங்கள் வந்து உங்கள் சத்தத்தை கேட்ட மாதிரிக்கும், உங்கள் இருதயத்தை தான் நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம்னு சொல்லி. அதனால் நீங்கள் ஆண்டவரை துதித்து பாடும்போது இவங்க எப்படி பாடுறாங்க சொல்லுங்கள். நடுராத்திரியிலே சத்தத்தை ஆண்டவர் மாத்துறார். இதுவரை ஒரு முரட்டுத்தனமான சத்தம், எல்லாரையும் துன்பப்படுத்திட்டுடைய சத்தத்தை எப்படி மாற்றிட்டார்? துதிக்கிற சத்தமாக. இதுதான் ஆண்டவர் வந்து ஃபஸ்ட் சேஞ்ச் ஒன்று பண்ணிடுறார். சங்கீதம் 42:8. ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. ராக்காலம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால் பாட முடியாத ஒரு காலத்தை தான் ராக்காலம் அப்படின்னு பார்ப்போம். ராக்காலம் நாம நான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்ய
சீக்கிரம் எந்திரிச்சு முழங்கால் போட்டு ஆண்டவரை நேரம் துதிச்சு பாடிக்கிட்டே இருப்பேன், அப்புறம் தான் வாக்கிங் போவேன். இது என் ரொட்டீன். ஆனால் சில சமயம் நைட்டில் தூக்கம் வராது, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பேன். பார்ப்பேன், சத்தம் கட்டாமல் போய் என்ன செய்வேன், முழங்கால் போட்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருவேன். உடனே எனக்கு நல்ல ஒரு சமாதானம் இருக்கும், குயட்டானோடனே வண்டி என்ன செய்வேன், படுத்துக்குவேன். ஆண்டவர் அதை எதிர்பார்க்குறேன். ஒரு நாள் கஷ்டமாக இருக்கிற நேரம், மன சஞ்சலமாக இருக்கிற நேரம் நீ ஒப்பாரிக்கக்கூடாது, ஆண்டவர் என்ன செய்யணும், துதிக்கணும். சரியா? அதான் சூழ்நிலை. 9வது வசனத்தை வாசம். ஏன் என்னை மறந்தீர்? அந்த நேரத்தில் அவர் துதிக்கிறார். புரிந்தவங்களுக்கு, எந்த நேரத்தில் தேவன் அவரை மறந்த போல இருக்கிற சூழ்நிலை, மறந்துருக்காரா? மறக்கல, மறந்த இவர் போய் துதிப்பாரா? அதனால மறந்து விட்டது போல இருக்கிற ஒரு சூழ்நிலை. அடுத்து பாருங்க, சத்துருக்களால் ஒடுக்கப்பட்டுட்டார், துக்கத்தோடு திரிஞ்சுக்கிட்டு இருக்கார். ஆனாலும் இதுதான் அவருடைய ராக்காலம். இந்த ராக்காலத்தில் என்ன செய்ய ஆண்டவரை துதிக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மாறுதல் எங்கே உண்டு பண்ணுகிறாரு? 11வது வசனம் தவாசம். தாவீது யார்கிட்ட பேசுகிறாரு? ஆத்துமாட்ட பேசுகிறார். வியாபாரி ஆத்துமா, நீ உலக மனுஷனா ஒப்பாரி வைப்பான், தான் சொந்த கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் நீ அப்படி சொல்லக்கூடாது. நீ என்ன செய்யணும்? ஏன் கலங்குகிறாய், தேங்குகிறாய், காத்திரு. என்ன சொல்கிறாருன்னா, தூதிக்கிறது காணாதப்பா, அதிக எதை இன்க்ரீஸ் பண்ணு. நான் அதனால தான் என்னுடைய ஜபத்தை நான் ரொம்ப ஜபம் பண்ணுறதெல்லாம் பண்ணுறதை விட ஆண்டவர் துதிக்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையை வச்சுருக்கேன். முழங்கால் போட்டு ஆவியானவர் என்ன ஒரு பாட்டு கொடுக்குறாரோ அந்த பாட்டை என்ன செய்வேன், எடுத்து பாடிக்கிட்டே இருப்பேன். கொஞ்ச நேரம் தமிழில் பாடுவேன், கொஞ்ச நேரத்தை அந்நிய பாஷையில் பாடுவேன். இப்படி மாறி 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 பாடிக்கிட்டே இருப்பேன். அதுக்குள்ளே சோர்ந்துட்டேன், டயர்ட் ஆச்சுன்னா வந்து படுத்துருவேன். புரிதா உங்களுக்கு? இதுதான் என்னுடைய துதியினுடைய ஒரு காரியம். சங்கீதம் 45:13. ராஜகுமாரத்தி இல்லை, ராஜகுமாரத்தி. நம்ம பார்க்குறோம் ராஜாவை பார்த்தோம், இப்போ யாரை பார்க்குறோம்? அதுதான் 9வது வசனம். 9 நாகிகளுக்குள்ளே, அரசர்களுக்குள்ளே, குமாரத்திகளுக்குள்ளே, ராஜஸ்திரீ. இப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு? ராஜஸ்ரீ, ராணியாக பார்க்குறாரு. ஏன்னா அவர் மனவாளன். 13 வாசிப்போமா. ராஜகுமாரத்தி இந்த உள்ளான பூரண மகிமைங்கிறது வெளியில் பார்க்க முடியாத ஒரு தன்மை. இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்லுகிறேன், என்னன்னா துதிக்கிற ஒரு தன்மை. எல்லா ராஜகுமாரத்திகளுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெருமை இருக்கும். ஆனால் இங்கே நம்ம பார்க்க போகிறது துதிக்கிற உள்ளான ஒரு அழகு. சரி, இது முதல் சத்தத்துடைய அழகை காமிச்சேன். ரெண்டாவது என்ன பார்க்குறோம்னா ஒரு தேவ பயம். எழுதிக்கோங்க, தேவ பயம்ங்கிற ஒரு அழகு. ஆண்டவர் அதை எப்படி பார்க்குறாரு? அழகாக பார்க்குறாரு. வாசிப்போமா. நீதிமொழிகள் 31:30. நீதிமொழிகள் இரண்டாவது அழக நம்ம பார்க்க போகிறோம். 31. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு அழகு. எடுத்துக்கிட்டேன் லீலா மனப்படமா சொல்லுது, ஆனால் நம்ம ஸ்லோவா வாசிப்போம். போதுமா? போதும். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ரொம்ப அழகான ஒரு பொண்ணு பஸ்ஸில் இப்படியே ஆட்டிக்கிட்டே போனேன், 4 பசங்க தூக்கிட்டு போய் கற்பழிச்சிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு மட்டும் அந்த ராத்திரி நேரம் வீட்டில் உட்காந்துருந்தா அந்த பிரச்சனை வருமா? வராது. அவள் தான் ஒரு முக்காடு போட்டு தன்னை மறைச்சி உட்காந்துருந்தா யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, அப்படி தானே? அதனால தான் அவளுக்கு ஒரு பெருமை. எதில் பெருமை? அதுதான் சௌந்தரியம், அழகு. ஏமா அழகு வீண், எவ்வளோ அழகாக இருந்தாலும் அது கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் போயிடும். அதனால அது என்ன பார்க்குறோம்? வீண். அப்புறம் அப்போ இந்த ஸ்திரீக்கு எது அழகாக மாறுது? இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சரியா? ரெண்டாவது அழகு எழுதுனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சரி, ஆண்டவர் எதை பார்ப்பார் அப்படின்னு நாம் காட்டப்படுறேன். 1 சாமுவேல் 16:7. 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி,
அப்படிதான் என்னது எக்ஸ்டர்னல் பியூட்டியை பார்க்காத பாங்கிறாரு. வெளித்தோற்றத்தை நீ பார்த்து ஏமாந்துடாத. நம்ம எதம்மா பார்ப்போம், எக்ஸ்டர்னல் பார்ப்போம். என்ன என்ன முகம் அழகாக இருக்குது, சிவப்பாக இருக்குது, என்ன சொல்ல போ, என்ன என்னத்தையோ சொல்லிகிட்டே இருப்போம் லூஸ் மாதிரி. ஆனால் ஆண்டு அதை பார்க்காதேங்கிறாரு. ஆ வாசிங்க சரிங்களா. ஆண்டவர் எக்ஸ்டர்னல் பியூட்டி என்ன செய்கிறாரு, ரிஜெக்ஷன்ன்றாரு. ரிஜெக்ட் பண்ணால் உங்களுக்கு எப்படிமா இருக்கும் சொல்லியே, சுகமாக இருக்கும். நம்ம நினைப்போம் நமக்கு தான் என் சீட்டு நினச்சிட்டு போவோம், ஆனால் எக்ஸ்ட்ராவில் பார்த்து ஆண்ட்ராய்ட் செய்கிறாரு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இருதயத்தில் எதை பார்ப்பார் சொல்லுங்க. தம்பி பாஸ் ஆகிட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்தியாக தானே சரிங்களா. யார் பாசு வழக்கமாக அம்மா ஆன்சர் பண்ணுவாங்க, அம்மா அன்னைக்கு விட்டாங்க சரியா. அதனால தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எதுக்குள்ளே இருக்கான்னு பார்க்குறாரு, இருதயத்துக்குள்ளே இருக்கான்னு பார்க்குறாரு சரியா. ஆதியாகமம் 22:12 விசுவாசத்தையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் ஒரு கனெக்ஷன் நான் வேதத்தில் காட்டப்பட்டேன். ஆதியாகமம் 22 எல்லாம் எடுத்துக்கிட்டோம், அம்மா ஸ்பீடாக எடுத்துட்டீங்க வாசிங்க மேம். அதான் கரெக்ட் தான் நீங்கள் பாராமல் இது என் ஆக்ஷன் பயம். நீங்கள் பாட்டு நான் பயப்படுறேன்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் ஒத்துக்கிட மாட்டார் சரியா. ஆக்ஷனில் பார்க்கணும் சரி. இந்த வசனத்தை கொஞ்சம் எப்பவுமே நான் ஒரு வசனத்தை சொன்னால் அதில் கொஞ்சம் டெப்த்தாக காட்டுவேன், இல்லைன்னா அதில் ஒரு வித்தியாசம் தெரியாது சரியா. முதல்ல ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொல்லி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கிட்டோம். உன் புத்திரனும் ஈசாக்கை, ஆண்டவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பார். இந்த ஈசாக்கு அப்படின்னு சொல்லாட்டா ஆபிரகாம் யாரை கொண்டு விட்டுவார் தெரியுமா, இஸ்மவேல். ஏன்னா அதுவும் பயந்தான், அவருக்கு பிறந்த பயன் தானே. அதனால் ஆண்டவர் போய் விளையாடவே முடியாது, என்ன செய்ய முடியாது, விளையாடவே முடியாது. அப்புறம் ஏன் இதை சொல்கிறாருன்னா ஆபிரகாம் சொல்லக்கூடாது ஆண்டவரே ஈசாக்கு எனக்கு யார் தெரியுமா உங்களுக்கு, அவன் யார் எனக்கு தெரியுமா, என் ஏக சுதன் ஒரே பய ஆண்டவரே அப்படின்னு நீ சொல்லாத. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு இல்லை ஏக சுதன்னா எனக்கு தெரியும். அதனால் அவரே சொல்லிட்டார், இல்லைன்னா இவர் என்ன சொல்லுவார், ஒத்த பையன் ஆண்டவரே இவனை போய் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவார்ல. அதனால ஏக சுதனும் நேசகுமாரன், நேசகுமாரன் என்னது, நான் அன்றைக்கி ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்கேன், ஒருத்தர் பைக்கில் மனைவி பின்னாடி உட்காந்துருக்குது, அந்த பொம்பளை பிள்ளை முன்னாடி இருக்கப்பில் இப்படி திரும்பி உட்காந்துருக்கு, எப்படி திரும்பி உட்காந்துருக்கு, அப்பாவை பார்த்து இப்படி கட்டி பிடிச்சிட்டு கண்ணத்தில் கிச்சு கொடுத்துட்டே வருது. நான் நினச்சேன் எப்பா என்ன அன்புயா, எல்லா பிள்ளைகளும் எப்படி உட்காந்துருக்கோம், இது இப்படி திரும்பி அப்பா இப்படி கட்டி பிடிச்சிட்டு வருது, இது இப்படி இருக்கும், நாளைக்கு திடீர்னு வேற ஒருத்தர் நான் லவ் பண்ணோம், அன்னைக்கு தான் அந்த கலர் மாறுறது தெரியும். கலர் எப்போ மாறும், அப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியும், நீ செத்தாலும் ஏன் மூஞ்சில. ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளை பார்த்தாலும் சேர்த்துக்கிறாங்க, அது என்னமோ நான் கண்ணால் பார்த்துருக்கேன், துரத்தி விட்ட பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க சேர்த்துக்கிறாங்க, இல்லை சேர்த்துக்கிறது தப்பு சொல்லலை, அவங்க அந்த டயலாக்லாம் மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் தான் என்ன செய்கிறாருன்னா பள்ளி கொடுத்துட்டார், கொடுத்துட்டாரா கொடுக்கலையா சொல்லுங்க, கொடுத்துட்டாரா கொடுக்கலையா என்ன சொல்லுவீங்க, கொடுக்கலையா கொடுத்துட்டாருமா. இங்கே பாருங்க நான் உங்களுக்கு சொல்லட்டா, 10 எடுத்தண்ணா, எடுத்தாச்சு என்ன அர்த்தம், வெட்டியாச்சுன்னு அர்த்தம். இப்போ இவ மட்டும் எஸ்கேப் பண்ணி ஓடுறதுக்கு பார்த்தோம்னா ரைட்டு, கத்தி எடுத்துட்டார். அடுத்து பாருங்க, தூதனான வர் அதை அழுத்தி வர்னா யாரு, இயேசு கிறிஸ்து. ஆபிரகாமே ரெண்டு தடவை கூப்பிடுறாருமா, ஏன் ரெண்டு தடவை கூப்பிடுறாரு, 100 ஆகிப்போச்சு, காது கொஞ்சம் டிம்மாக இருக்கும், அது போட்டு அதனால தான் ரெண்டாவது தடவை ஆபிரகாமே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாருன்னா, நீ உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக இதனால தான் இந்த விசுவாசத்தின் கிரியையை பார்த்து இவர் என்னதான் மாற்றிட்டா சொல்லுங்க, விசுவாசத்தின் தகப்பன் என்னது,
விசுவாசத்தினுடைய தகப்பன். நெகேமியா 5:14 பக்கம் 6:09 அவர் 12 வருஷத்துடைய அனுபவத்தை சொல்றாருமா. 12 வருஷமா என்னுடைய அனுபவங்கிறத தொடர்ந்து வாசிக்கமா. படி நான் என்னதுமா, டெய்லி கொடுக்குற ஒரு சம்பளம் வேற, டீ. ஆமாம், நம்ம ஸ்டாலின் சொல்லுவார் படிக்காசை அவன் கொடுப்பானா கண்டக்டர், இவருக்கு சாப்பிட்றதுனா படிக்காசை கொடு நான் சொல்லி வாங்கி போய் சாப்பிட்டு வரோம். புரியுது உங்களுக்கு, அவங்க அண்ணனைக்கு போய் வேலை பார்க்கணுங்கிறதுக்காண்டி கவர்மெண்ட்லேருந்து என்ன கொடுக்குறாங்க, அது மாதிரி இவர் அதை வாங்கலைங்கிறார். வாசிக்க, பாரமாக இருந்து இல்லைங்களா. இதுதான் அவர் தன்னை குறித்து சொல்கிறாரு. பாரம்னா என்னது சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, இது கேட்கணுமா கேட்கக்கூடாதா. இப்போ ஊழியக்காரங்கள தான் அதை அதிக சேட்டை பண்ணுறாங்க. யார், ஒரு ஊழியக்காரர் ரொம்ப நல்லவர், நான் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறவர், ஆனால் அவருக்கு இந்த நாக்கு மேலே மட்டும் கண்ட்ரோலே இருக்காரு. ஒருவேளை நான் அவரோட கொடைக்கானல் போயிருந்தேன் ஒரு ஊழியத்துக்கு, மீட்டிங்லாம் முடிஞ்சிட்டு ஒரு வீட்டில் அவரை எங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. ஒரு சின்ன வீடு, அங்கே நல்ல சாப்பாடு வச்சுருந்தாங்க. இவர் போன உடனே எனக்கு தயிர் வேணும் அப்படிங்கிறார். என்ன வேணும், கொடைக்கானல் தயிர் கிடைக்காது, ஏன்னா ஒரே வராது. அவங்க டென்ஷன் ஆகி ஒவ்வொரு வீடாக அனுப்புகிறாங்க இந்த பிள்ளைகளை, அங்கே போய் கல் இங்கே போய் கல், யார் வீட்டில் தயிர் இருக்கு யார் வீட்டில் தயிர். இவர் உட்காந்துக்கிட்டே இருக்கு, நான் தயிர் கேட்டேன். அவர் என்னுடைய மாமா ஒருத்தர், நாங்கள் எங்கள் காமன் ஃப்ரெண்டு, நான் அவர்கிட்ட என்னங்க மாமா அவர், ஐயய்யா இதை சொல்கிற நீ, ஒரு ரெஃப்யூஜ் கேம்பில் கூப்பிட்டுருந்தாங்க, அங்கே ராத்திரி போயிட்டு எனக்கு ஹார்லிக்ஸ் வேணும்னு கேட்குறாரு. அது என்னது, அது எங்கள் வீட்டில் ஹார்லிக்ஸ் இருக்கு. இவர் அப்படி இவ்வளோ வேணுங்கிறவர் முதையே சொல்லியிருக்கணும், நைட்டில் நான் ஹார்லிக்ஸ் கொடுப்பேன் எனக்கு ஹார்லிக்ஸ். அப்போ அவங்க உடனே வாயத்து வச்சுருப்பாங்க. அதில் அவர்கிட்ட என்ன கிடையாது, கண்ட்ரோல் கிடையாது, கண்டதெல்லாம் கேட்பார். அவர் என்ன நினைக்கிறாரு, ஜீபும்பா மாதிரி உடனே கேட்ட உடனே அது என்ன செய்யணும் வரணுங்க. இவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து அவங்களுக்கு பாரமாக இருக்கலங்கிறாரு. எப்படி இருக்கல, ஆ வாசிங்க, அவங்க அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையும். அவர்கள் நானும் தேவனுக்கு பயந்ததுனால, பார்த்தீங்களா, தேவ பயம் இவர் வாழ்க்கையை வித்தியாசமான வாழ்க்கையை வாழ வைக்கும். இதுதான் அழகு. கேட்பாங்க, ஏன்ப்பா நீ மட்டும் வாங்க மாட்டேங்கிற, நான் கிறிஸ்தவன் ஐயா அப்படின்னு வச்சு. நான் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒருத்தருடைய வாழ்க்கையை சொல்கிறேன். இவர் இன்னைக்கு பரலோகத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கார். அவர் பேர் ராஜா சிங் வாரியர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீ பார்த்துக்க மாட்டேங்குது, உனக்கு தெரியுங்களாம்மா, நல்லா தெரியும். அவர் ஒரு நாள் எங்கிட்ட அவருடைய சம்பவத்தை சொல்லியிருக்கார். அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட், அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தார். பிஎஸ்என்எல் இல்லைம்மா, இல்லை லோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தார். ஆ ஆ அங்கே அந்த லோன் அதில் இருந்தார் அவர். அப்போ ஒருத்தர் வந்து அப்ளிகேஷன் கொடுத்தாரா, இவர் ஃபார்மை தப்பு தப்பாக எழுதியிருந்தார். இவர் பார்த்தாரா என்ன இப்படி எழுதியிருக்கன்ட்டு கிழிச்சு தூக்கி போட்டாரா. கிழிச்சு எப்படி தப்பு தப்பாக எழுதுறதுன்ட்டு, இங்கே ஒரு பேட்ச் வச்சுருப்பார், இயேசு உன்னை நேசிக்கிறான்னு. அவன் சொன்னானா, சரிங்க இயேசுக்காரரா சார், கோவப்படலாமா சார், இயேசுவெல்லாம் கோவப்படவே இல்லையே சார்னாரா. இவருக்கு மூஞ்சல் அடித்த மாதிரி ஆச்சா, அன்றைக்கி நைட்டில் தூக்கமே வரலையா. அண்டோட்ட அழுது அழுது ஜோபம் பண்ணாராம், அண்டவரே உங்களுடைய நாமம் தூசிக்கப்படுறாப்பில் நான் வாழ்ந்துட்டேன்ட்டு. அடுத்த நாள் அந்த தம்பி வந்து நேராக கையெடுத்து கும்பிட்டாரான், தம்பியை நீ மன்னிச்சுக்கிடணும்ப்பா, ஓ அப்ளிகேஷன் நான் எழுதி தரேன்ட்டு இவர் எழுதினாராம். சார் உங்களை வருத்தப்படுறதுக்காக சொல்லலை சார், அந்த பேஜை பார்த்தனால சொல்லினது, ஐயா அதைத்தான் நானும் சொல்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்துட்டு நான் நினைச்சே கூடாது, கோவப்படக்கூடாது, என்னை மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி இவரே என்ன செஞ்சாராம். இது எங்கிட்ட அவர் சொன்னார் சாட்சி, யார் சொன்னா, அவர் எங்கிட்ட சொன்னார். அப்போ அவர் வாழ்க்கையில் எப்படி பார்க்குறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது ஒரு அழகாக மாற்றுது. என்ன மாற்றுது, பியூட்டி.
சரி. ஐந்து ஒன்று இது கர்த்தருக்கு பயம் இல்லாதவர்களை நான் காட்டப்படுறேன். கர்த்தருக்கு கர்த்தருக்கு பயம் இல்லாதவர்கள் அப்படி எப்படி வாழ்ந்தாங்கன்னா தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். இப்ப கடன் வாங்குற சூழ்நிலையில வந்துட்டாங்க. ஒரு கூட்டத்தார் எப்படி இருக்காங்க? கடன் வாங்குறாங்க. தொடர்ந்து வாசிங்க. அப்ப தானிய வாங்குறதுக்கு இடத்தை அடமான வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாவர்ட்டி கொடிய பஞ்சத்தில் இருக்காங்க. வாசிங்கம்மா. இவங்களுக்கு டாக்ஸ் கட்ட காசு கிடையாது. கவர்மெண்ட்ல டாக்ஸ் கட்ட ஆமா அந்த டாக்ஸ் கட்டுறதுக்கு என்ன செய்யறாங்க? வாங்குறாங்க. அப்ப கடைசியில் வித்து வித்து எதை விற்கிறாங்க? பிள்ளைகளை விற்கிறாங்க. பிள்ளைகளை விற்று கிடைக்கிற உருவா வச்சு என்ன செய்யறாங்க? டாக்ஸ் கட்டுறாங்க. அக்கா செல்வி பிரைஸ் அலாட் போட்டிருக்கா. பிரைஸ் அலாட் செல்வி அக்கா. ஏன்னா அவங்க வந்து அசலையும் கட்டணும் வட்டியும் கட்டினா தான் பிள்ளைகள் என்ன செய்ய முடியும், மீட்க முடியும். அப்புறம் பார்த்தீங்களா, இப்போ இவருக்கு மாத்திரம் தேவ பயம் இருக்குது, ஆனால் மற்ற யூதர்களுக்கு என்ன கிடையாது? அப்போ அந்த அழகு எல்லாருக்கும் இருக்காது. இந்த அழகு தேவனுக்கு பயப்படுகிற பயங்கிறது ஒரு ஆளுக்கு தான் இருக்குது. வாசிங்க பார்ப்போம். இல்லைங்களா பிரபுக்கள். அப்போ அங்கேயே பிரபுக்கள் இருக்காங்க, அவங்க வசதியாக இருக்காங்க. வசதியாக இருக்கிறது ஆண்டவர் ஏன் வசதியாக வச்சுருக்கிறார் சொல்லுங்கள். ஓ சகோதரனை உதவி செய்யணும். அதனால் பைபிளாக வட்டி யார்கிட்ட வாங்கக்கூடாது? சகோதரர்கிட்ட வாங்கக்கூடாது. நீ மற்றவன்ட்ட வாங்கிக்க, அது ஒரு தொழில். ஆனால் யார்கிட்ட வாங்கக்கூடாது? யூதர்கள்ட்ட வாங்கக்கூடாது. ஆ சரி, இதை நான் வந்து என்ன சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ப்ராக்டிக்கலாக நம்ம சபையில் ஒரு அம்மா இருந்துச்சு. அம்மா பேரை சொல்ல வரும்ல, ஆனால் உங்கள் எல்லாம் தெரியும். அது நம்ம சபையில் ஒரு தம்பி மகளுக்கு கல்யாணம். கல்யாணம் வந்த உடனே இவர் சொன்ன அந்த அம்மாவை சொல்லிச்சு, நான் உனக்கு 5 லட்சம் ரூபா தருகிறேன். எவ்வளவு? ஆமாம். அப்போ நான் கேட்டேன், ஏமா இதுக்கு வட்டி போடுவேம்மான்னு நான் கேட்டேன். நான் போட மாட்டேன், கொடுத்தா வாங்கிக்கிடுவேன் சொல்லி. என்னது? நான் என்ன செய்ய மாட்டேன். என்னது? அப்படின்னா சொல்லிச்சு எங்கிட்ட. ஆனால் கொஞ்ச நாளிலேயே வட்டி போட்டுச்சு, வட்டிக்கு வட்டி போட்டுச்சு. எதுக்கு? நான் அந்த அம்மாட்ட வசனத்தை காமிச்சேன், ஏமா அங்கே பாருங்கம்மா உங்கள் சகோதர இடத்துல. அப்போ அந்த ஸ்டாலின் சொன்னார், டாக்டர் இதெல்லாம் காட்டி வேஸ்ட்டு, அந்த அம்மாட்டுக்கு இதெல்லாம் மண்டையில் ஏற. அதுக்கு ஒரே குறி என்னது? காசு. அடுத்து வாசிங்க. அப்போ அந்த அம்மாட்ட காசு இருக்குது, ஆனால் என்ன கிடையாதுன்னு? அழகு கிடையாது, பியூட்டி ஆஃப் த காட் கிடையாது. அது ஷைலாக். எனக்கு என்ன வேணும்? மணிலண்டர். ஏன் தொழில் இது, அதில் நீ கை வைக்காத. யார்கிட்ட சொல்லுது? டாக்டர். போதகர். நான் டாக்டர் கிடையாது, அந்த அம்மாவுக்கு போதகர். ஏன்னா என்கிட்ட எவ்வளோ வசனங்களை கேட்டுக்கணும், பல இடங்களை செய்தி சொல்லும். ஒரு தடவை தம்பநாயக்கன் பட்டியில் போய் நான் சொன்ன செய்தியை சொல்லிச்சு. அது என்ன செய்தினா, எசேக்கியேல் 1வது அதிகாரத்தை நான் ஒரு செய்தி கொடுத்தேன். சக்கரத்துக்குள் சக்கரம், பரலோக தரிசனம். இந்த அம்மா செய்தி சொல்லிட்டு புல்பிட்லேருந்து இறங்கி வருது. 4-5 பேர் வந்து கெட்டி பிடிச்சிட்டாங்க. கெட்டி பிடிச்சி, ஐயோ நாங்கள் இப்படிப்பட்ட செய்தியை நாங்கள் கேட்டதே கிடையாது, இவ்வளோ ஆழமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்களாம்மா, என்னம்மா உங்களுக்கு என்ன ஞானம்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்லாங்க. என் ஞானம்லாம் கிடையாது, உங்கள் ஞானம்தான். நீங்கள் சொன்னது அப்படி சொன்னேன், என்ன எல்லோரும் என்ன செஞ்சாங்க? ப்ரைஸ் பண்ணாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு அது முக்கியம் தேவையில்லை. எதுதான் தேவை? சகோதரர்கிட்டருந்து வருகிற பணம். அப்போ இவர் போய் அந்த வட்டியை கொடுத்த உடனே அவர் சொன்னாராம், இந்த அம்மா அப்படி காட்டிச்சான், நான் ஜெயிச்சிட்டேன். என்ன சொல்லுதான்? அப்புறம் சொல்லித்தான், இந்த டாக்டர் லூஸு யார், காசு தாயா கடவுள், யார் தான் கடவுள்? நான் நினச்சேன் இயேசு தான் கடவுள்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது என்ன நினச்சிக்கிட்டு இருக்குது?
காசு தாங்க அது நினச்சிட்டு சரி அது நம்ம சந்தோஷமாக இருக்கட்டும். சரி இப்போ யோபு 17:9 யோபு 17:9 சுத்தமான கை, இது என்ன கை, சோப்பு போட்டு கழுவணுமா? இந்த காசை யார்கிட்ட வாங்க மாட்டேன், சகோதரர்கிட்ட வாங்க மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் வந்து என்னுடைய அழகை பார்க்குறாரு, அந்த அழகு ரொம்ப ஒரு முக்கியம். அதனால் சுத்தமான கைகளும் மென்மேலும் வளர்த்துவோம், ஸ்ட்ரென்த் கூட்டிகிட்டே போகும். பயம் இல்லாத ஒரு ராஜாவை நான் உங்களை காட்ட போகிறேன். இப்போ நான் எதை காமிச்சிருக்கேன், தேவ பயத்தை, ஆனால் ஆப்போசிட்டாக நான் ஒரு காரியத்தை காட்டுறேன். ஒரு ராஜா யாத்ராகமம் 5:2 யாத்ராகமம் 5:2 அதற்கு பார்வோன் அவர் யார், அவர் யார்னு சொல்லி யார் சொல்கிறா? பார்வோன். ஆண்டவர் விடுவாரா விட மாட்டாரா? விட மாட்டார். அதனால் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7:1 7:1 வாசிக்கணும், யாத்ராகமம் 7:1 பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கிட்டேன். அவன் சொல்லு, அவன் தான் கடவுள் யார் யாருன்னு கேட்டான்ல, இவர் சொல்கிறார் நான் உன்னை நான் என்ன ஆக்க போகிறேன், பார்வோனுக்கே ராஜா வாக்கிறேன். அதனால் அவன் வந்து பார்வோன்ட்ட காலைல உழுற அளவு கரிசிறாரு, என்னை ஆசிர்வதியும்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான், என்னை நீ என்ன செய்யும், ஆசிர்வதியும். அந்த அளவுக்கு என்ன செய்கிறாரு ஆண்டவர், ஒரு பயம் இல்லாதவனை மாத்துறார். 7:4 என் கையை நீட்டி மகா தண்டனையினாலே. அப்போ அவனை தன் மகா தண்டனை கொடுத்தா தான் இவனுக்கு தெரியும் நான் தான் கடவுள்னு சொல்லி. ரைட், அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம், சங்கீதம் 136:15 இந்த பார்வோனை ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்ப்போம், மகா தண்டனையாக என்ன செய்கிறார், கவிழ்த்து போட்டவரை. இவன் தான் கேட்டான் யார் யார் கடவுள் எனக்கு தெரியாதுன்னு சொன்னான், ஆனால் என்ன செஞ்சார், கவுத்தி போட்டார். எண்ணாகமம் 12:8 எண்ணாகமம் 12:8 என் தாசனாகிய ஏமா 12:8 மாறை பொருளாக அப்புறம் போதுமா கர்த்தரின் சாயல் பியூட்டியை. பாண்டவர் யார்கிட்ட பார்க்குறாரு, மோசேட்ட பார்க்குறேன், புரியுது உங்களுக்கு? ஏன்னா மோசே கர்த்தருக்கு பயந்திருந்தான், அதனால் தான் அவர் என்ன செட்டு கொடுக்குறான்னு 7 என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கேயும் உண்மை உள்ளவன். அந்த பயத்தை அந்த உண்மையாக பார்க்குறேன், பயமும் உண்மையும் இணைந்து போகிற காரியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் கோடீஸ்வரன்னா ஏகப்பட்ட சொத்து வச்சுருக்கேன். ஒரு புதுசாக ஒரு வேலைக்குரிய வேலைக்கு சேர்த்தாங்கன்னா அந்த அம்மா ரொம்ப விவரமாக 2 வலையில் ஒரு இடத்துல போட்டு வச்சு, ஒரு கொஞ்சம் ரூபாயை ஒரு இடத்துல போட்டு வச்சு எடுக்கிறாங்கண்ணா பார்க்குறக்கு, டெஸ்ட்டு பார்க்குறக்கு எல்லாம். அந்த ரூமை கிட் க்ளீன் பண்ணிட்டு வாமான்ட்டு இந்த அம்மா குளிக்க போயிடும். கொஞ்ச நேரத்தில் அம்மா அந்த 2 வலையிலும் ரூபாய் இருந்துச்சுனா அது அப்பாயிண்டட், அது இல்லைன்னு உடனே நேராக வாட்ச்மேன் வருவான். வாட்ச்மேனை கேட்கணும் தெரியும், அது ரெகுலராக நடக்குது. 4 அரை விடுவான், யார் அந்த பிள்ளைய, அவள் அழுதுகிட்டே உள்ளேருந்து எடுத்துக்கிடுவா, 2 மிதிமீச்சு வெளியே தூக்கி விட்டுருவான். அவங்கெல்லாம் அடிக்கிறதுக்கெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, அடி மீதியெல்லாம் ரொம்ப காமன். அப்போ அந்த அம்மா இந்த டெஸ்ட்டு வச்சுட்டு தான் செய்யும் செக், இல்லைன்னா அது செக்காது. ஒரு ஒரு ஏன்னா அங்கே அவங்க ஏகப்பட்ட சொத்து வச்சுருக்காங்க, அவ்வளோ அவ்வளோ எங்கெங்கேயோ இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ எங்கள் இதர் வீட்டில் சிக்கு இருந்தா, அவள் 4000 ரூபாயை ஒரு இடத்துல வச்சுருந்தான். அவள் விவரமானவளா, அவளுக்கு ஒரு அக்கா ஒரு இருந்தா பஞ்சின்னு ஒரு பொம்பளை, அவள் ரொம்ப வருஷமாக கிட்ட வேலை பார்த்தேன், நிறைய ரூபா அடிப்பாள், ஆனால் தெரியாமல் நீ சிக்கு ரூபாயை கை வச்சிட்டான். அவள் க்ளீனாக சொன்னான், எப்பா இவன் வரும்போது நான் 4000 ரூபா வச்சுருந்து எடுத்துட்டான்ட்டு. அவள் சொல்லாமல் கிளம்ப ஓடி போயிட்டான் எங்கே, வேலையை விட்டுட்டு. பார்த்தீங்களா, ஆண்டவர் பார்க்குற எங்கும் உண்மையில் அந்த உண்மை உள்ளதை ஆண்டவர் அழகாக பார்க்குற. சரி இப்போ நம்ம 2 தான் பார்த்துருக்கோம், மீதியை நம்ம சாயங்காலம் தியானிப்போம்.
மகா இரக்கமும் கிருபையுமல்ல பிதாவே, நம்மை துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவரையா. நேசருடைய அழகை எங்களிடத்தில் நீர் காண விரும்புகிறதுக்காக நன்றி ராஜா. இது உம்முடைய ஒரு விசேஷமான ஒரு வல்லமை ஐயா. இந்த வல்லமை எங்கள் மேல் இறங்கி நாங்கள் உம்முடைய சாயல் நாளே திருப்தி அடையத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றுவதற்காக நன்றி ராஜா. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. பிள்ளைகளை வருஷ திறத்தப்பட்டைகளை மூடி மறைந்து காத்துக்கொள்ளுங்க ஐயா. தீங்கு எங்களை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க ஐயா. ஃபேஸ்புக்கில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்கிற, எங்களை வாழ்த்துகிற பிள்ளைகளுக்காக நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் கரத்திற்கு ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா அவருடைய தேவைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. எத்தனையோ காரியங்கள் பார்க்குற நேரத்திலே இந்த வார்த்தைக்காக காத்திருந்து இந்த வார்த்தைகள் அவர்களை ஆவியானவர் அந்த வார்த்தையை அவர்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கிருபையாக காத்துக்கொள்ளுங்க ஐயா. இயேசுவே நாமத்தினால் ஜெபங்களே பிதாவே, ஆமீன்.